ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவரக்காய் பொரியல் எப்படி ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு தக்காளி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய். நான் இன்னைக்கு கால் கிலோ அவரக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணிக்கோங்க. இந்த அவரக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் அந்த பருப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதையும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அவரக்காயை சேர்த்துக்க போகிறேன். அவரக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அவரக்காயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவரக்காயில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த அவரக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, பிகாஸ் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மட்டுமே போதும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நம்மளோட அவரக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா இஞ்சிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை. அவ்வளோதான், நம்மளோட அவரக்காய் பொரியல் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி அவரக்காய் பொரியல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.